வெளிவந்து விட்டது சுப்பிரமணிய செல்வாவின் அகவரிகள் பாகம் ஒன்று எண்ணம் என்ன செய்யும் இந்த நூல்களை பெறுவதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது தீர்கதரிசி கலில் ஜிப்ரான் அவர்களின் த ப்ராஃபட் என்ற நூலின் தமிழாக்கம் தமிழாக்கமும் குரலும் சுப்பிரமணிய செல்வா அத்தியாயம் நான்கு குழந்தைகளைப் பற்றி ஒரு குழந்தையை தனது மார்போடு அணைத்திருந்த ஒரு பெண் கேட்டால் குழந்தைகளைப் பற்றி சொல்லுங்கள் தீர்கதரிசி பேசினார் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல வாழ்க்கை தனக்காக இயங்குகிறதே அந்த இயக்கத்தின் புதல்வர்களும் புதல்விகளும் அவர்கள் அவர்கள் உங்கள் வழியாக வருகிறார்கள் உங்களிடமிருந்து அல்ல அவர்கள் உங்களோடு இருந்தாலும் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல நீங்கள் அவர்களுக்கு உங்கள் அன்பை கொடுக்கலாம் உங்கள் எண்ணங்களை அல்ல ஏனெனில் அவர்களுக்கென்று சொந்தமான எண்ணங்கள் இருக்கின்றன நீங்கள் அவர்களுடைய உடல்களுக்கு உறைவிடம் கொடுக்கலாம் அவர்களுடைய ஆன்மாக்களுக்கு அல்ல ஏனெனில் அவர்களுடைய ஆன்மாக்கள் வாசம் செய்வதோ நாளை எனும் இல்லத்தில் அந்த இல்லத்திற்கு நீங்கள் உங்கள் கனவுகளில் கூட பயணிக்க முடியாது அவர்களைப் போல் நீங்கள் இருக்க முயற்சிக்கலாம் உங்களைப் போல் அவர்களை ஆக்க முயற்சிக்காதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை பின்னோக்கி செல்வதில்லை நேற்றைய பொழுதில் தங்கி தாமதிப்பதில்லை நீங்கள்தான் வில்கள் அந்த வில்களில் இருந்துதான் உங்கள் குழந்தைகள் உயிருள்ள அம்புகளாக ஏவப்படுகிறார்கள் வில்களாகிய உங்களை வளைக்கும் அந்த வில்லாளி தொலைவில் ஒரு குறியைக் கண்கிறார் தன்னுடைய கனைகள் தூரம் செல்ல வேண்டும் வேகமாக பறந்து செல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி தன் அபூர்வ சக்தியால் வளைக்கிறார் அந்த வில்லாளியின் கரங்களில் நீங்கள் வளைக்கப்படும் போது மகிழ்வுடன் வளைந்து கொடுங்கள் ஏனெனில் அந்த வில்லாளி பறந்து செல்லும் அம்பின் மீது அன்பு செலுத்துவது போலவே நிலைத்திருக்கும் வில்லையும் நேசிக்கிறார் ஈகையை பற்றி பேசுங்கள் ஒரு செல்வந்தர் கேட்டுக்கொண்டார் ஈகையை பற்றி தீர்க்கதரிசி பேசியவற்றை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த காணொலி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் என்றும் அன்புடன் உங்கள் சுப்பிரமணிய செல்வா